நான் டாக்டர் நடராஜனுங்க. கடந்த 45 ஆண்டுகளாக குழந்தைகள் ஆங்கில மருத்துவம் பார்த்துட்ருக்கிறேன். ஆங்கில மருத்துவம் இல்லாமல் இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், மூலிகை மருத்துவ மர மருத்துவம்லாம் செஞ்சுருக்கோம். பஞ்சவீய மருத்துவம் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வியாதி வந்து என்ன வியாதி அப்படின்னா மூட்டுவலி. மூட்டுவலியிலேயே சரவாங்கின்னு சொல்லுவாங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டின்னு சொல்கிறது. ஒவ்வொரு மூட்டை எல்லா மூட்டும் வீங்கிக்கும், திடீர் திடீர்னு வீங்கிக்கும், நடக்க முடியாது. நாளாக மூட்டை மூட்டைலாம் விரல் கீழே வளைஞ்சிக்க அப்படியே நிறுத்த முடியாது, அந்த அளவுக்கு இதாயிரும். மூட்டை ஜாயிண்ட்லாம் தேய்மான ஆகிப்பேர் உள்ள நீர் கோத்துக்கும். இது வந்து ஆட்டோமியூன் டிசீஸ் சொல்லுவாங்க. நம்ம வேறு ஏதாவது கிருமி இன்ஃபெக்ஷன் ஆகிருந்ததுன்னா அது மாதிரி திரும்பி வரும். அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து வைரஸ் காய்ச்சல் வந்தாலும் வரும், சிக்கனே மாதிரி வைரஸ் காய்ச்சல் வந்தாலும் வரும். இதுக்கு வந்து நம்ம என்ன வைத்தியம் பண்ணலாம்னு பார்க்கலாம். மூட்டுவலி பண்ணுற மாதிரியே இதுக்குமே உணவுகள், இயற்கை உணவுகள், உணவில் வந்து அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகளாகிய காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பச்சை காய்கறிகள், முளைக்கட்டின பயிர், அப்புறம் மூலிகைகள், முளைக்கத்தாங்கீரை, வாதனாயனங்கீரை இதெல்லாம் துவையலை வச்சு சாப்பிட்லாம், கசாய வச்சு குடிக்கலாம். அப்புறம் காய்கறிகளில் வந்து நீருள்ள காய்கள், வெள்ளை பூசணி, அப்புறம் முள்ளங்கி, வாழைத்தண்டு, சுரக்காய், இது மாதிரி நீருள்ள காயெல்லாம் நிறைய சேர்த்தோம்னா அந்த மூட்டுலிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மிக முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த மூட்டுலிக்கெல்லாம் சமையலில் வந்து புளி சேர்த்தக்கூடாது. புளி சேர்த்துனா முட்டி அதிகமாக தேஞ்சு போயிடும், அதிகமாக வலிக்கும். புளி வந்து நம்ம சுத்தமாக ஆகாது. சமையலில் புளிக்கு போகலாம், இது போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், மிளகாய்க்கு போகலாம், மிளகு போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா கடலை எண்ணெய் வேண்டாம், நம்ம நல்லெண்ணெய் மறைச்சக்கலாட்டால் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இது மாதிரி உணவு பழக்கம்லாம் மாற்றிக்கணும். இனிப்பு வேணும் அப்படின்னா வெள்ளச்சக்கரை ஆகாது, சீனி. அதுக்கு போல் நான் வந்து நாட்டு சக்கரை, கருப்பட்டி, பனங்கல் கண்டு, வெல்லம், இது மாதிரி இயற்கையான இனிப்புகளை சேர்த்திக்கலாம். பழங்கள் எல்லா பழம் சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். இது மாதிரிலாம் பண்ணோம்னா நல்லா குறையும் உணவில். அப்புறம் அது இல்லாமல் இது இல்லாமல் கூட வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பஞ்சகவியம். மனிதர்களுக்கான பஞ்சகவியம் வந்து மனிதர்கள் என்ன பஞ்சகவியம் அப்படின்னா அமிர்த செஞ்சின்னு பேருங்க. அது தினமாக இருந்தலாம், காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் குடிச்சிட்டு வந்தோம்னா மூட்டு நல்லா குறையும். அது வந்து உள்ள அந்த ஆட்டோமேட்டிக் டிசீஸில் வந்து அந்த நோய் எரிசக்தி அதிகப்படுத்துது, தேய்மானத்தை குறைக்குது, நீர் சுகத்தை குறைக்குது, வீக்கம் செய்கிறவாங்க அதை கொடுக்கலாம். அப்புறம் அதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஜாயிண்ட் சஞ்சீவி அப்படின்ட்டு ஒரு புதுசு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் சித்த மருத்துவத்தில், டீ மாத்திரையும் கேப்சூல். அதை தினம் கொடுத்து வந்தோம்னா நல்லா பலன் கிடைக்குது, அதுக்கும் நல்லா வலி குறையுது, வீக்கம்லாம் வாங்குது, அதை கூட கொடுக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே மேலே வெளிப்பூச்சிக்கெலாம் உபயோகப்படுத்துறதுக்கு கருவூரார் சஞ்சீவி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, சஞ்சீவி தைலம். அதை வந்து காலைல ஞாயிற்றுல ரெண்டரை போட்டில் நெய் விடலாம், மூலிகைலாம் தேய்ச்சி விடலாம். அது மாதிரி பண்ணுற போது இந்த வலி வந்து படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிது. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே வியாதி வந்து முழுசாக குணமாயிடுது. அதனால் இந்த முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தோம்னா இந்த சரவாங்கிற ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து குணப்படுத்தலாம். ஆங்கில மருத்துவத்தில் ஆயுசுக்கு மருந்து சாப்பிடும், மருந்து அதிகம் சாப்பிட வந்து அது வந்து சிறுநீரகத்தை பாதிக்கும், சிறுநீரக செயலில் பேர்பட்டு போயிடும். அப்புறம் அதெல்லாம் இல்லாமல் வந்து கூட அல்சர் வரும், வயிறு புண்ணு வரும், உடம்பு சேடெலாம் சேர்த்துறது உடம்பு கனமாகும், பல பக்கவிளைவு ஏற்படும். நம்ம சொல்கிற மருந்துலாம் சாப்பிட்டோம்னா இயற்கையான மருந்து எந்த பக்கவிளைவு இல்லாமல் உடம்பு குணப்படுத்திக்கலாம். உடல் எடை அதிகமாக இருந்தால் எடை குறைச்சிக்கலாம், இதுலேயே எடையை குறைச்சிக்கலாம். அதனால் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி இது மாதிரி சரவாங்கி போன்ற வியாதிகளிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.